எல்லா நகராட்சிகளிலும் துணைத் தலைவர் பதவியை முன்வைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் சென்னையை மட்டும் மாநகராட்சி தனி தொகுதியாக மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை அதோட பிரதானம் என்ன? இல்ல, நீண்ட காலமாக அது குறித்து நாங்கள் அந்த கோரிக்கை வைத்தோம். ஏனென்றால் ஒப்பீட்டு அளவில் இந்த மாநகராட்சி கணிசமான தலித் மக்கள் தொகையை கொண்டிருக்கிறது. ஆகவே இது குறித்து ஏற்கனவே நாங்கள் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம். துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற அடிப்படையிலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். ஆகவேதான் முதல்வரின் கவனத்திற்கும் இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. இலங்கை தேர்தல் முடிவு பெரும் கவலைக்குரியதாக உள்ளது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை திட்டமிட்டு நடத்திய, தலைமை தாங்கி நடத்திய, அன்றைக்கு இராணுவ ஆலோசகராக இருந்த கோத்தபய ராஜபக்சே வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது. குற்றம் இழைத்தவர்களே மீண்டும் ஆட்சி அதிகார பீடத்தில் அமரும் நிலை உருவாகியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ஐநா பேரவை உள்ளிட்ட சர்வதேச சமூகம் இந்தியா உட்பட முனைப்பாக செயல்பட்டிருந்தால் பன்னாட்டு புலனாய்வு விசாரணை நடத்தப்பட்டிருக்கும். ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்கள் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தேர்தலில் போட்டியிடும் நிலை தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த பன்னாட்டு புலனாய்வு விசாரணையே நடைபெறவில்லை. அவர்கள் ஒப்புக்கொண்ட டொமஸ்டிக் என்கொயரி உள்நாட்டு விசாரணையும் கூட நடைபெறவில்லை. இதனால் இன்றைக்கு ராஜபக்சே குடும்பம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமரும் ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் சமூகத்திற்கு நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்கிற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது. அவர்களின் பாதுகாப்பும் இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. உள்ளபடியே இது வேதனைக்குரிய ஒரு முடிவாக அமைந்திருக்கிறது. முதலமைச்சரோடு நாங்கள் சந்தித்த நிலையில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் என்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த வழக்கு அது சரியாயிருச்சு. அதுக்குரிய விளக்கத்தை தமிழக அரசு வழங்கிவிட்டது. ஆகவே அந்த வழக்கு தொடர்பான முட்டுக்கட்டை எதுவும் இல்லை. மற்றபடி புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் இடஒதுக்கீடு எவ்வாறு இருக்கும் என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பினோம். புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களை பழைய மாவட்டங்களாகவே தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. ஒருங்கிணைந்த மாவட்டம் என்கிற அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்ட மாவட்டங்களும் உள்ளடங்கி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அப்போது இருந்த அதே அடிப்படையில் தான் இடஒதுக்கீடும் நீடிக்கும் என்கிற கருத்தை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். மோடி அரசு ஒரு கார்ப்பரேட் அரசு, கார்ப்பரேட் நலன்களுக்காக கார்ப்பரேட் அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே பொதுத்துறை நிறுவனங்களை இந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக தனியார் துறை நிறுவனங்களாக மாற்றும் முயற்சியில்தான் மோடி அரசின் பொருளாதார கொள்கையும் நடவடிக்கைகளும் அமைந்திருக்கின்றன. இது மிகுந்த கவலைக்குரிய ஒன்று.